வணக்கம் நண்பர்களே இது உங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கின் பகுதி பதினெட்டு வாருங்கள் அடுத்த கவிதையை கேட்கலாம் வீட்டின் தலைவி வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவள் மாமன் மாவி வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறாள் தலைவி அதனையே மாமன் மாமிக்கு வரவேற்பு என்று தலைப்பிட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள் வாருங்கள் கவிதை என்பது என்ன என்பதை கவனிக்கலாம் நாத்தியார் வீடு சென்ற நன்மாமன் மாமி வந்தார் பார்த்தனில் உளம் மகிழ்ந்தாள் தலைவியின் மாமனார் மாமியார் அவள் நாத்தனார் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது திரும்பி வந்துவிட்டனர் அவளைப் பார்த்தாள் பார்த்தவுடன் உளமான தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாள் என்பதை இக்கவிதையில் விளக்குகிறார் நாத்தனார் அல்லது நாத்தியார் என்னும் உறவுமுறை ஒரு பெண்ணின் கணவனின் உடன் பிறந்த சகோதரியை குறிக்கின்றது பறந்து போய் தெருவில் நின்று வாழ்த்தி நல்வரவு கூறி வணக்கத்தை கூறி என்ற நாத்தியார் தங்கள் பேரர் நலந்தானா மாமி என்றாள் அத்தை மாமனை கண்டதும் விழுந்தடித்து பறந்தோடி தெருவில் நின்று வாருங்கள் நல்வரவு வணக்கம் நலந்தானா என்று வரவேற்கிறாள் பின்பு என் நாத்தனாரும் உங்கள் பேரன் பேத்திகளும் நலமாக உள்ளார்களா அத்தை என்று கேட்கிறாள் என்பதை இதில் விளக்குகிறார் வண்டியை விட்டு இறங்கி வந்த மாமியும் மாமனும் கற்கண்டொத்த மருமகற்கு கனியொத்த பதிலும் கூறி கொண்டு வந்த தின்பண்டம் குறையாமல் இறக்க சொன்னார் வண்டி இன்னது என்பதை குறிப்பிடவில்லை மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியாக இருக்கலாம் வண்டியை விட்டு இறங்கி வந்த அவள் அத்தையும் மாமனும் கல்கண்டு போன்ற இனிமையான அந்த மகளுக்கு நல்ல பதிலையும் கூறி அவர்கள் கொண்டு வந்த பலகாரங்களையும் தின்பண்டங்களையும் கீழே விழாமல் இறக்க சொன்னார்கள் வண்டியில் இருந்தவற்றை இறக்கிடுகின்றாள் மங்கை அவர்கள் சொற்படி வண்டியில் இருந்த அனைத்தையும் இறக்கி கீழே வைக்கிறாள் தலைவி என்பதை கூறுகிறார் கவிஞர் நாத்தியார் வீடு சென்ற நன்மாமன் மாமி வந்தார் பார்த்தனல் மூலம் மகிழ்ந்தாள் பறந்து போய் தெருவில் நின்று வாழ்த்தி நல்வரவு கூறி வணக்கத்தை கூறி என்ற நாத்தியார் தங்கள் பேரர் நலந்தானா மாமி என்றால் வண்டிவிட்டு இறங்கி வந்த மாமியும் மாமனும் கற்கண்டொத்த மருமகற்கு கனியொத்த பதிலும் கோரி கொண்டு வந்த தின்பண்டம் குறையாமல் இறக்க சொன்னார் வண்டியில் இருந்தவற்றை இறக்கிடுகின்றாள் மங்கள் மீண்டும் உங்களை அடுத்த கவிதை விளக்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்